மாணவச் செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு எண் 1 அளவீடு என்ற பாடத்தின் ஒரு மதிப்பின் வினாவிற்குரிய விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட சரியான வரிசை எழுதணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் மில்லி மீட்டர் தான் ரொம்ப சின்னது, சென்டிமீட்டர் என்பது அதை விட கொஞ்சம் பெருசு, அதை ஒப்பிடும்போது மீட்டர் என்பது கொஞ்சம் பெருசு, அதை ஒப்பிடும்போது கிலோமீட்டர் என்பது கொஞ்சம் பெருசு. எனவே சரியான வரிசை என்பது குறில் ஆ மில்லி மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். இந்த வரிசையில் ஏறு வரிசையில் அமைகிறது. இரண்டாவது கேள்வி, அளவுகோல் கமா அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளக்க பயன்படுகிறது? நீளத்தை அளக்க பயன்படுகிறது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஒரு மெட்ரிக் டன் என்பது 100 குவிண்டால், 10 குவிண்டால், 1/10 குவிண்டால், 1/100 குவிண்டால். எனவே ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டாலுக்கு சமம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோவை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? சுருள் தராசு, பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு. கீழ்கண்டவற்றில் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? குறில் ஆ சுருள் தராசு என்பது நிறையை அளவிடும் கருவி அல்ல. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸின் அலகு மீட்டர் ஆகும், நீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். இரண்டாவது கேள்வி, 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஷ் தராசு பயன்படுத்தப்படுகிறது, பொது தராசு பயன்படுகிறது. 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஷ் தராசு பயன்படுகிறது, பொது தராசு பயன்படுகிறது. மூணாவது கேள்வி, கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஷ் கருவியாகும். கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட வெர்னியர் அளவி பயன்படுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் பயன்படுகிறது, திருகு அளவி பயன்படுகிறது. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஷ் ஆகும். 1 மில்லிகிராம் அளவிற்கு இயற்பியல் தராசை பயன்படுத்தி துல்லியமாக அளவிட முடியும். அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்துக. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், இது தவறான கூற்று. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் என்பது சரியான கூற்று. கிலோமீட்டர் என்பது எஸ்ஐ அலகு முறையாகும், இது தவறான கூற்று. மீட்டர் என்பது எஸ்ஐ அலகு முறையாகும், கிலோமீட்டர் என்பது எஸ்ஐ அலகுமுறை அல்ல. அடுத்தது மூன்றாவது கேள்வி, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்கிற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம், இது சரியா தவறா? இது சரி. அடுத்து நான்காவது கேள்வி, இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது, அது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுகிறது, இதுவும் சரி. ஐந்தாவது கேள்வி, 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1K இடைவெளி ஆகும், 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின் ஆகும், இது சரியா தவறா? இது சரி. ஆறாவது கேள்வி, வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும், இது சரியா தவறா? இது சரி. அடுத்தது பொறுத்துக, முதல் பொறுத்துக, இயற்பியல் அளவு அதோட எஸ்ஐ அளவு கொடுத்துருக்காங்க, நீளத்தோட எஸ்ஐ அளவு என்ன? மீட்டர். அடுத்தது நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அடுத்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அடுத்தது கருவி அளவிடப்படும் பொருளோடு கொடுத்துருக்காங்க, திருகு அளவி, வெர்னியர் அளவி, சாதாரண தராசு, மின்னணு தராசு. திருகு அளவியை பயன்படுத்தி நாணயத்தை அளவிட பயன்படுகிறது. வெர்னியர் அளவியை பயன்படுத்தி கிரிக்கெட் பந்தோட ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்து சாதாரண தராசு என்பது காய்கறிகளை எடையிட பயன்படுகிறது. மின்னணு தராசு என்பது தங்க நகைகளை எடையிட பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். முதல் கேள்வி, கூற்று, ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் எனில் அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், இது நெடில் ஆ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். அடுத்த கேள்வி, கூற்று 0 டிகிரி செல்சியஸ் இக்கொல் 273.16 கே, நாம் அதை முழு எண்ணாக 273 கே என எடுத்துக்கொள்கிறோம். செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273 கூட்டினால் போதுமானது, இது நெடில் ஆ.
கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்து மூன்றாவது கூற்று, இரண்டு வான்பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்று அலகினால் அளக்கப்படுகிறது. ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும். இதற்கு நெடில் ஏ, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு எண் 1 அளவீட்டியல் பாடத்தின் ஒரு மதிப்பின் வினாவிற்குரிய விடைகளை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.